ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கத்தாழை ஜெல்லை வந்து நம்ம முகத்துல தடவிட்டு படுக்கிறதுனால என்னென்ன விதமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல இது தடவுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் ஏற்படாம தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி கடையில வாங்கி யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். கண்டிப்பா அந்த கத்தாழை ஜெல்லை நீங்க ஃபேஸ்ல தடவுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். அதுவும் கடையில வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த விதமான கடைகள்ல வாங்கலாம் அப்படிங்கறதையும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம சாதாரணமா வாங்குறத விட நம்ம நாட்டு மருந்து கடைகளா இல்லை மெடிக்கல் ஷாப்ல அந்த மணிக்கு எதில் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் ஃபேஸில் தடவலாமா அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் இந்த கத்தாழைனா நைட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த தகவல் வந்து உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. ஃபேஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பாடிக்கும் இது வந்து ஒரு அருமையான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதை நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்தாழை இருக்கு இல்லையா, இந்த கத்தாழை வந்து நம்ம கடையில் வாங்குறதா இருக்கட்டும், நேச்சுரலான கத்தாழையாக இருக்கட்டும், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் தடவிட்டு படுக்கிறதுனால நமக்கு, அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தடவிட்டு படுக்கிறதுனால என்ன ஒரு நல்லது, எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கத்தாழை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாய்ஸ்சரைசிங் கிளின்சிங், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் ஏதாவது ஒரு ரெமெடி தடவ போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கத்தாழையை வச்சு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அடுத்த ரெமெடியை தடவிட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ தக்காளியை வச்சு சரி, உருளைக்கிழங்கு பேஸ்ட் பண்ணி அரைச்சி நம்ம தடவுறதா இருந்தாலும் சரி தடவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்கின்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான பொருள் தான் இந்த வந்து கத்தாழை வந்து. இதை நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தினமும் தடவிட்டு படுக்கிறனால நமக்கு ஸ்கின்ல வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து லைட்டா உங்க ஃபேஸ்ல எல்லா இடத்துலையும் கழுத்து பகுதி, இப்போ நீங்கள் நேச்சுரலாகவும் சரி நேச்சுரலாக நீங்கள் அரைச்சி பவுலில் நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்சியில் போட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்குவீங்க. கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி தான் நம்ம வாங்கி நல்லா நாட்டு மருந்து கடையில் மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கணும், வேற எங்கேயும் வாங்கி அந்த கத்தாழை ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வாங்கி நீங்கள் இந்த மணிக்கு உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் நல்லா தடவணும். இப்படி தடவுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஃபஸ்ட்டு சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு கத்தாழை வந்து ஒரு ஹைலைட்டான பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வேணும், நம்ம கத்தாழை வந்து நம்ம ஃபேஸ்க்கு பயன்படுத்துகிறப்ப, அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தடவிட்டு படுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குவோம். அப்போ அந்த அவ்வளோ நேரமும் நமக்கு ஸ்கின்ல அது வந்து ஊறுது. அப்படி இது பண்ணுறப்ப ஸ்கின்னுக்கு நமக்கு டோனை நல்லா ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக அந்த கத்தாழை நம்ம வந்து இந்த மணிக்கு மசாஜ் பண்ணிட்டு தூங்குறப்ப கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே இது நீங்க பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத கருமை இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் தடவனீங்க அப்படின்னா பாத கருமையை நீக்கி கொடுக்குறது. கழுத்து பகுதியில் நம்ம தடவிட்டு படுக்கிறப்ப அந்த கழுத்து கருமையை நீக்கி நல்ல மாய்ஸ்சரைசிங், ஃபேஸுக்கு தடவுறப்ப இது நல்ல மாய்ஸ்சரைசிங்கான பொருள். கண்டிப்பா நீங்க ஸ்கின் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை தடவிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னு காலையில தொட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த கருமைகளை வந்து ஈஸியான முறையில கரைக்கும். நம்ம நிறைய ரெமெடி தடவுறது இந்த கத்தாழை ஜெல்ல மட்டுமே நம்ம ஃபேஸுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசிங்கான பொருள், நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ஹேருக்கும் நம்ம பயன்படுத்துவோம். ஹேருக்குலாம் பயன்படுத்தீங்கன்னா உங்க முடியை வந்து நல்லா சாஃப்டா நல்லா ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின்ல நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த கத்தாழைய நீங்க தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க நைட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த இந்த கத்தாழைனா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த கொம்பு இருக்கு இல்லையா இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் மிக்சியில் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தடவிட்டு படுத்திங்கனாலும் நல்லதாக இல்லை இந்த மணிக்கு நேச்சுரலாக நம்ம வந்து
கடைகளில் வாங்கி கூட பயன்படுத்தக்கூடிய கத்தாழையும் நீங்கள் தடவிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள பொருள் அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை சாஃப்டாக மாற்றிக்கணும். அந்த கண் கருவளையத்தில் நீங்கள் தடவுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண் கருவளையத்தை வந்து இந்த மணிக்கு நீங்கள் இப்படி தடவிட்டு அங்கே மட்டும் கரெக்டாக நீங்கள் கோட்டிங் கொடுக்கணும். ஃபேஸில் ஒருக்க தடவுறீங்க, தடவிட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கண் கருவளைய மேலே இந்த மணிக்கு ஒரு கோட்டிங். அந்த கருவளையத்தையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண் கருவளையம் நமக்கு அந்த மீசையெல்லாம் வளரும் பெண்களுக்கு, அந்த இதெல்லாம் நீக்கி கொடுக்கும். அந்த நம்ம வாய்க்கு மேலே அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா இந்த மணிக்கு தடவிட்டு அந்த அப்புறம் கிருதா எல்லா இடத்துலையுமே தடவுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய முடிகள், தேவையற்ற முடிகள் ஃபேஸில் இருந்தாலும் அதையும் நீக்கி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக அந்த கத்தாழை ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டுவாங்க, உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்களேன், ஃபேஸில் தடவிட்டு வாங்க, அடுத்து நீங்களாகவே ரெகுலராக காலைல எழுந்திரிச்சு பார்க்குறது உங்கள் முகம் அவ்வளோ பிரைட்னஸோடு இருக்கும். கண்டிப்பாக நீங்களே அதை வந்து ரெகுலராக தடவ ஆரம்பிச்சிருவீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப, நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.